வணக்கம், நான் கௌரி ஐக்கிறேன். எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கு ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு உளுத்தம் வடை செய்ய போகிறேன். இந்த ரெசிபியை வந்து செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எப்படி என்று பார்ப்போமாங்க. இப்போ பாருங்கள், இதில் உளுந்து 2 கப் வந்து உளுந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு 4-5 தடவை வந்து நல்லா கழுவிட்டு 4 மணித்தியாலும் இதை வந்து ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து எப்படி வந்து அரைச்செடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதை அரைக்கிறதுக்கு வந்து நான் இதில் வந்து இஞ்சி கிழங்கு மட்டும் இதுக்குள்ளே போட்டுட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் அது எப்படி என்று காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு தேவையான மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்கோ, இந்த உளுந்தை வந்து அப்படி அரைச்செடுக்கிறேன்னு பார்ப்போம். இதில் வந்து 5 பீஸ் ஜிஞ்சர் பீஸ் இருக்குது. இதை வந்து இந்த உளுந்துக்குள்ளே போட்டுட்டு அரைச்செடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த உளுந்தில் உள்ள தண்ணியும் வடித்து எடுத்துட்டு தான் அரைக்க வேணும். இதுக்குள்ளே இப்போ இந்த இஞ்சி கிழங்கையும் போடுறேன். போட்டுட்டு இந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு அப்புறம் வந்து இதை வந்து நான் சரியான சிமூத்தாக அரைச்செடுக்க மாட்டேன். அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு ஒனியன், பெரிய ஒனியன் கட் பண்ணியிருக்கு. அதோடு வந்து 4 பச்சை மிளகாய், இதில் வந்து உள்ளி வந்து ஒரு பஞ்ச் உள்ளி வந்து போட்டிருக்கிறேன். அதோட 1/2 கப் வந்து இந்த பாருங்க கறிவேப்பிலை மிளகாய். இவ்வளத்தையும் ஒனியன் கட்டரில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த உளுந்தை பாருங்கள், தண்ணி வடித்து எடுத்துட்டேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி இதே வந்து இப்போ வந்து நல்ல பேஸ்டாக்கி எடுக்க போகிறேன். இதை வந்து நான் சரியான சிமூத்தான பேஸ்ட்டாக அடிச்சு எடுக்கல. சில பேருக்கு சரியான சிமூத்தாக இருக்க வேணும். எனக்கு வந்து லைட்டாக வந்து வடையில் வந்து அந்த கரப்புரண்டு இருக்க வேணும். உளுந்து வந்து லைட்டாக கடிபட வேணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒனியன் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இவ்வளவுத்துக்கு சின்ன சின்ன பீஸாக வந்து இதை ஒனியன் கட்டரில் போட்டு கட் பண்ணி எடுத்தால் இப்படி வரும். சில சில ஃபுட்டுக்கு நான் அப்படி கட் பண்ணி எடுப்பேன். கையாலையும் நல்ல சிமால் பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்குள்ள வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து பிளாக் பேப்பர் பவுடர் போடுறேன், மிளகு பவுடர். அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் போடுறேன். அதோட உப்பு வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் வந்து தேங்காய்ப்பு வந்து, இது வந்து உளுந்தோடு போட்டு அரைக்கலாம், நான் போட்டு அரைக்கல. தட்டி தவறி உளுந்து வந்து லைட்டாக வந்து தண்ணி ஆயிட்டுதுண்டா, தேங்காய்ப்பூவை லேட்டாக போடும்போது அது வந்து கொஞ்சம் தனித்தன்மை குறைவாக இருக்கும். இப்போட பெருங்காய பவுடர் வந்து நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவு தான் போடுறேன்னா, இது சரியான சூடண்டபடியினால் இது கிணக்க போடுற இல்லை, இது வயிறெல்லாம் எரிச்சு தள்ளி போடும். சில ஆக்கள் வந்து நிறைய போடுறவன், நாங்கள் அப்படி போடுற இல்லை. இப்போ பாருங்கோ, இது வந்து ரெடி ஆகிட்டுது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக நான் எடுத்துட்டேன். இது வந்து எங்களோட நாட்டு முறையின்படி நான் செய்கிறேன். வந்து சில பேர் வந்து தேங்காய்ப்பு போடுறே இல்லை, நாங்கள் வந்து தேங்காய்ப்பு எல்லாம் போட்டுத்தான் செய்கிறாங்க. அப்போ தான் வந்து வடை டேஸ்ட்டாக இருக்கும், இல்லையண்டா எம்டியாக இருக்கும். ஓயில் வந்து பெருசாக கொதிக்க இல்லை இன்னும். பாப்பா முண்டை போட்டு ஓரளவு தான் கொதிச்சிருக்குது. இப்போ வந்து இப்போ ஓகே ஆகிட்டுது. இப்போ பாருங்கோ, வெட்ட வடையிலையும் போட்டு இப்போ வந்து 4 வடை போட்டாச்சுது. இது வந்து நான் உளுந்தை வந்து நல்ல சொப்டாக அரைச்செடுக்காதபடினால இது வந்து டக்குன்னு வந்து மிதக்காது, அப்புறம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல சொப்டாக வந்து நீங்கள் அரைச்செடுத்தீங்களா இருந்தால் உளுந்து எண்ணெய்க்குள்ளே போடும்போது நல்லா மிதந்து வருவார் டக்குண்டை. இது கொஞ்சம் ஹெவி தன்மை மாதிரி இருக்கும் வடை வந்து. ஏன்னா நான் வந்து அப்படித்தான் செய்கிறேன்னா, நீங்கள் சரியான சொப்டாக வேணும்னு சொல்லி நினச்சா சொப்டாக அரைச்செடுங்க, அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வந்து வடை வந்து ரெடி ஆகிட்டுது. இது வந்து அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடணும். குறைச்சி விட்டு சுட்டால் தான் கொஞ்சம் உள்ளுக்கு அவியக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னு சொல்லிச்சேன்னா வெளியில் எரிஞ்சிடும், உள்ளுக்கு அவியாத மாதிரி இருக்கும். இது வந்து ஓகேயாக இருக்கே, இந்த டைமில் வந்து எடுக்க சரியாக இருக்கும். இதிலும் கூட கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு எடுக்கணுமென்று நினச்சா நீங்கள் லைட்டாக எடுக்கலாம். நான் கொஞ்சம் கூட விட்டேன்னு டைம் வந்து ஏன்னு சொன்னால் சில நேரம் வந்து உள்ளுக்கு களி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, மிச்சம் உள்ளதையும் மலமலண்டு போட்டு எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து வடை வந்து ஆல்மோஸ்ட் வந்து சுட்டு முடியுது. ஓகே, இப்போ வந்து நான் 2வது தடவையும் வடை போட்டுட்டேன். அதையும் இப்போ எடுக்கிறேன் பாருங்க வெளியில். இப்போ இந்த வடை எல்லாத்தையும் எண்ணெய் வடிகிறதுக்காக ஒரு பேப்பரில் போட்டு வைக்கணும். அப்போ தான் வடையில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வடிஞ்சு வரும். அதுக்கு பிறகு தான் சாப்பிட வேணும். இப்போ பாருங்கள், வடையெல்லாம் முடிஞ்சுது. இதை வந்து நான் இங்கால ரெடி பண்ணி இப்போ வைக்கிறேன். இப்போ பாருங்கோ, இது வந்து ஃபாதர்ஸ் டேக்காக செய்த ரெசிபி வந்து வடை வந்து. அதோட வந்து பாருங்கோ, இதில் லட்டு வந்து இது அவுட் சைடில் கடையில் வேணுது. இந்த ஒனியன் வந்து சும்மா வடிவுக்காக வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய ரெசிபி வந்து. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சேன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் வந்து பெல் பட்டனையும் அடிச்சு விடுங்க.
அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதா இருக்கும். என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் நான் இணைந்திருக்கிறேன். நன்றியோ, வணக்கம்.